இஸ்ரேல் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஜிலேபி கூட மீனெல்லாம் கட் பண்ணி வச்சுங்க. வந்து மீனை நல்லா கழுவி மசாலாலாம் போட்டு கலக்கலாம். சரிங்க, மீனை நல்லா கழுவிட்டோங்க. எடுத்துட்டு வந்துட்டோம். எலுமிச்சை மிளங்க, மஞ்சத்தூளுங்க, மிளகாத்தூள், மீன் வறுவல் மசாலாங்க, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மீனை உள்ளுக்குள்ள போட்டுக்கலாங்க. நல்லா எல்லா மீன்லையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கலாங்க. இந்த எல்லா மீன்லையும் நல்லா பிடிக்கிற மாதிரி, உப்பு காரம் பிடிக்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. சேம்புன்னு என்ன சொல்லுவாங்க, சேம்பு, சில்லி பொரிச்சு இதில் போடலாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இலை இது சாப்பிட்டு இதில் நல்லா சூடாக சாப்பிட வகையில் டேஸ்ட்டாக இருக்கு. சாப்பிடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் கலக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மீன்லேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலங்க. ஆயிலுங்க,
ஓட்ஸை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. ஓட்ஸ் இது வந்து இந்த மீனை வந்து ஓட்ஸில் போட்டு பரட்டி உள்ளே போட்டுடலாங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். நல்ல மீன் நல்ல மீன் மனம் சூப்பராக வருதுங்க. டேஸ்ட் பார்த்துறேங்க, மனம் தூக்குது. சூப்பராக இருந்துருச்சு. சூப்பருங்க, ஆவி வறுக்குதுங்க. சூப்பர். எடுத்துடலாங்க. நல்லா வந்துருச்சு. சாப்பிடலாங்களா? உப்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஸ்மூத்து. லெமன் ஆனியன் எல்லாம் கூட வச்சு சாப்பிடல. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இப்போ நல்லா மெது 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 நல்லா ஒட்டுமா நல்லா இருக்கு. வாவ், சூப்பராங்க. டைமிங் பாருங்க, சப்ஸ்கிரைபர் வியூஸ் டைமிங் பாருங்க. சூப்பராக இருக்குது மாதிரி ஓட்ஸ் வச்சு பண்ணுறது.
சூப்பர், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஃபிஷ்ஷு. சூப்பர்.